புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தில் துணைநிலை ஆளுநர் கிரண் பேடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக உறுப்பினர்கள் கண்களில் கருப்பு துணி கட்டியவாறு வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி உரையுடன் இன்று தொடங்கியது. அப்போது மக்கள் பிரதிநிதிகளை அவமதிக்கும் வகையில் செயல்படுவதாக கூறி அதிமுக உறுப்பினர்கள் கிரண்பேடிக்கு எதிராக கருப்பு உடையணிந்து முழக்கமிட்டனர். சட்டமன்ற உறுப்பினர்களை அவமதிக்கும் கிரண்பேடி உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். பின்னர் கண்களில் கருப்பு துணி கட்டியபடி சட்டப்பேரவையில் இருந்து அதிமுக உறுப்பினர்கள் 4 பேர் வெளிநடப்பு செய்தனர். சட்டமன்ற தேர்தலின் போது மக்களால் புறக்கணிக்கப்பட்ட இந்த துணைநிலை ஆளுநர் அவர்கள் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மக்கள் வாக்களித்த நிலையில் இருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகளை பற்றி பேசுவதற்கு எந்த விதமான அருகதையும் யோக்கியதையும் தகுதியும் இல்லை.